அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்திய அரசியல் வரலாற்றில் மிக பெரும் ஆளுமையாக திகழ்ந்த டாக்டர் சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களை பற்றி நாம் சிறிது சிந்திக்க போகிறோம். ஜூலை 6 அன்றுதான் டாக்டர் சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பிறந்தார். 1901 மேற்கு வங்க மாநிலத்திலே அவர் பிறந்தார். டாக்டர் சியாம் பிரசாத் ஜி அவருடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் முழுக்க முழுக்க ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தேசபக்தராக தேர்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்நாளில் பெரும்பகுதி இந்த நாட்டை பற்றி சிந்திப்பதற்காகவே நேரம் செலவிட்டிருக்கார். சியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர். நமது சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நன்கு பட்டப்படிப்பெல்லாம் படித்து இங்கிலாந்து சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று வழக்கறிஞராக தன்னுடைய 24வது வயதிலே அவர் அரசியலுக்கு வருகிறார். தன்னுடைய 33வது வயதிலே டாக்டர் சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்துடன் துணைவேந்தராகிறார். அவர் அந்த பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக பொறுப்பேற்ற போது அவர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறைகளிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார். 1946 ஒரு நவகாளி கலவரம் வருது. நவகாளி படுகொலை எப்போ இவர் போய் மக்களுக்கு ஆறுதல் சொன்னால் ஒரு இந்து லீடராக உருவானதுக்கு பிறகுதான் 1947 சுதந்திர நாட்டினுடைய முதல் அமைச்சரவை நடக்குது. அதில் வந்து நேரு பிரதமராகிறார். அதில் வந்து காந்தி அவர்கள் சொல்லி சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தொழில்துறை மந்திரியாகிறார். தொழில்துறை மந்திரியானே பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வர்றார். தொழில்துறையில் எந்த அளவுக்கு சீர்திருத்தம்னா, நம்ம நாட்டில் பல தொழில்கள் புதிதாக துவங்க வேண்டியது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, சிக்கிரின்னு ஒரு இடத்துல ஒரு கம்பெனி இருக்குது. இது மாதிரி பல கம்பெனிகள் அன்றைக்கி இவருடைய முயற்சியின் கீழ் ஆரம்பித்தது. ஒரு சிறந்த நிர்வாகியை திகழ்ந்தார். முழுக்க முழுக்க அந்த அரசியல் பணியில் ஈடுபட்டு தன்னுடைய குடும்பத்தை கூட சரிவர கவனம் நேரம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தார். அவருக்கு 5 குழந்தைகள் இருந்தது. அவர்கள் மனைவி கூட ஒரு விஷக்காய்ச்சலால் இறந்து போயிட்டாங்க. அவரோட மிகப்பெரிய குடும்பம் இருந்த போதிலும் கூட இந்த நாடு விடுதலைக்காக பாடுபடணும் பாடுபட்டு ஒரு தொழில்துறை மந்திரியாக சிறப்பாக பணியாற்றிருக்கும்போது தான் 1950 அந்த லியாக்கத் அலிகான் ஒப்பந்தத்தில் மத சிறுபான்மையினருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லும்போது, ஆனால் இங்கே அந்த ஒப்பந்தத்தில் என்னென்னலாம் இருந்தோ அதெல்லாம் இந்தியாவில் கடைபிடிக்கப்பட்டது, பாகிஸ்தான் அது கடைபிடிக்கப்படவே இல்லை. இந்த சூழ்நிலையில் 1950 வந்து நம்மளுடைய சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் ஆவேசமாக பேசுகிறார். இதனுடைய என்ன பிரச்சனை இருக்கும், இந்துக்கள் எப்படி பாதிப்பாங்க, இதெல்லாம் பேசி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரார். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் தொழில் அமைச்சர். இன்றைக்கெல்லாம் அமைச்சருக்கு எப்படி அடிச்சிட்ருக்கேன் நம்ம பார்த்துருப்போம். அனில் பாலாஜியிலிருந்து, அனில் செந்தில் பாலாஜியிலிருந்து பல பேர்த்தை பார்த்துருக்கோம். அமைச்சருக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க. ஆனால் நாம் அந்த முதல் தொழில் அமைச்சர் வந்து இந்த நாட்டுக்காக, இந்துக்களுக்காக, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரும்போது தான் அவர் யோசிக்கிறாரு, இது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இது மாதிரி முஸ்லீம்களை தாஜா பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு சரியான தேசியவாதம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி ஒன்று அமைக்கணும், தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை ஓடிட்டுருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு. சர்தார் வல்லபாய் பட்டேலை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸில் இருக்கும் இந்துத்துவவாதி சர்தார் வல்லபாய் பட்டேல். நம்ம சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் இந்து மகாசபை தலைவராக இருந்தப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்துத்துவவாதியாக இருக்கும் காங்கிரஸ்காரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சியாம் பிரசாத் முகர்ஜி பற்றி. சியாம் பிரசாத் முகர்ஜிக்கு இந்த மாதிரி ஒரு காஷ்மீர் பிரச்சனையெல்லாம் பார்த்தோன்னே, ஏன்னா அந்த ஒப்பந்தத்தில் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹரிசிங் மகாராஜா இந்த சேரும்போது ஒரு 2 குடும்பம் இன்றைக்கு வரைக்கும் 3 குடும்பம்னு சொல்லலாம். ஒன்று வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஷேக் அப்துல்லா பருக் அப்துல்லா அவங்க குடும்பம் ஒன்று, முப்தி முகமது சையத் அவங்க குடும்பம் ஒன்று, டெல்லியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பப்பு ராகுலோட குடும்பம். இந்த 3 குடும்பம் தான் இந்த காஷ்மீரை சீரழித்தது. இந்த காஷ்மீர் பிரச்சனையில் எப்படி இருந்ததுன்னா, நமக்கெல்லாம் இன்றைக்கி படித்தா வித்தியாசமாக இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு கொடி, காஷ்மீருக்கு ஒரு கொடி, இங்கே ஒரு பிரதமர், அங்கே ஒரு பிரதமர். இந்த இந்தியாவுடைய ஜனாதிபதியை வந்து காஷ்மீருக்கு போகணும்னா கூட பர்மிட் வாங்கிட்டு தான் போகணுன்றது. இந்த நிலையை கடுமையாக எதிர்த்தார் சியாம் பிரசாத் முகர்ஜி. கடுமையாக எதிர்த்து போராட்டமெல்லாம் பண்ணணும்னு சொன்னார். அந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கமானது 1947 ஒரு பெரிய பழிச்சொல்லை ஏற்று ஆர்எஸ்எஸ் தடை பண்ணும்போது, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஆர்எஸ்எஸ்க்காக குரல் கொடுக்க வராதனால ஒரு இந்துத்துவ தேசிய கட்சி ஒன்று தேவை என்று யோசிச்சிருக்கும்போது, நம்முடைய ஆர்எஸ்எஸ்ன்னு 2வது தலைவர் குருஜி கோல்வல்கர் அவர்கள் இந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தேசபக்தர் டாக்டர் சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள்
கட்சி தோங்கினா நாம் அதுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லி அதற்கு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பயிற்சி பெற்ற தலைவர்களை அனுப்பும்னு சொல்லி அனுப்பிச்சது தான் நம்மளுடைய தீனதயாள் உபாத்தியாயா, வாஜ்பாய் போன்றவர்கள்லாம் அங்கே போனாங்க. இப்படி போய் பண்ணும்போது 1952 ஜனசங்கத்தை துவக்கினார்கள். ஜனசங்கம் என்பது ஒரு தேசிய கட்சியாக துவங்கப்பட்டது. 1953 தேர்தல் வந்தது, 3 இடத்துல ஜெயிக்கிறார், அதில் அவர் ஒரு இடத்துல ஜெயிக்கிறார். இது மாதிரி இருக்கும்போது காஷ்மீரில் வந்து இந்த பர்மிட் முறையெல்லாம் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று அறிவிக்கிறார். அந்த போராட்டத்துக்கு ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களே தலைமை தாங்கி அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு. அந்த போராட்டத்தில் கலந்துக்கும்போது அவருக்கு சிறை தண்டனை கிடைக்குது. அந்த போராட்டத்தில் வந்து சிறை தண்டனை கிடைக்குது, சிறையில் போட்டு அடைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 44 நாள் தான் அவர் உயிரிழக்கார். அதுக்கப்புறம் அவர் எப்படி இறந்தார்னு இதுவரை இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மரணம் எப்படி இருந்ததுன்னு இதுவரைக்கும் தெரியலையோ, அதே மாதிரி நம்முடைய டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய மரணத்தினுடைய காரணம் இதுவரைக்கும் தெரியல. அவங்களுடைய அம்மா கூட வந்து நேருக்கு கேட்டாங்க, இதுக்கு விசாரணை கமிஷன் வைக்கணும், நேரு அது பண்ணவே இல்லை. அவர் எந்த ஒரு லட்சியத்துக்காக தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து காஷ்மீருக்குள்ளே போனாரோ அந்த லட்சியம் எப்படி ஜனசங்கத்தை ஆரம்பித்த ஒரு குருன்னு சொல்லலாம். அந்த குருவினுடைய லட்சியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் ஆகிய இரண்டு சிஷியர்கள் இரட்டை குழல் துப்பாக்கி போல் இருந்து அந்த லட்சியத்தை நிறைவேற்றி காட்டினார். என்ன லட்சியம்னு கேட்டிங்கன்னா Article 370 35A. இந்த ரெண்டு சட்டமே நம்ம ஏற்கனவே முன்னாடியே நம்ம சொல்லியிருக்க மாதிரி காஷ்மீருக்கு தனி பிரதமர், காஷ்மீருக்கு தனி கொடி, இந்தியாவுக்கு தனி ஒரு பிரதமர் இருக்கார். இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியே கூட காஷ்மீருக்குள்ளே போகணும்னா பர்மிட் வாங்கிட்டு அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். அங்கே தேசிய கொடி ஏற்றக்கூடாது. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அங்கே வந்து பாஸ் பண்ண முடியாது. இப்படி ஒரு கொடுமையான விஷயங்கள் கடந்த 70 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறந்தது. சிறுபான்மை முஸ்லீம் மக்களை தாஜா பண்ணுவதற்காக, ஓட்டு வங்கிக்காக அந்த காஷ்மீர் மக்களுடைய வாழ்க்கை முன்னேற விடாமல் பண்ணிட்டாங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காஷ்மீர் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்வை ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாரு. எந்த ஒரு இப்போ அங்கே யார் வேணாலும் நிலவாங்கலாம், எந்த ஒரு தொழில் கூட ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தொழிலும் அங்கே ஆரம்பிக்க மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. வெளியிலேருந்து யாரும் போய் நிலம் வாங்க முடியாது, தொழிற்சாலை அமைக்க முடியாது. அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்த காலத்தில் Article 370 நீக்கினது ஒன்று. இதன் மூலமாக டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய மிகப்பெரிய கனவானது ஒரே நாடு ஒரே பிரதமர் என்று சொல்ல கனவு நிறைவேறியது. அந்த லட்சியத்துக்காகவே ஒரு யாரெல்லாம் போராடுவாங்கன்னா பொதுவாக தலைவர்கள் வந்து தொண்டனை போராட விட்டு இவங்க பின்னாடி வழியில் போயிடுவாங்க. இவர் தானே முன்னின்றார். அந்த வழியில் தான் பார்த்தீங்கன்னா முரளி மனோகர் ஜோஷி கூட அவருடைய ஏகதா யாத்திரைக்கு போனார், அங்கே குடியேற்ற போனார், தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்படி தன்னுடைய உயிரை இந்த காஷ்மீர் மக்களுடைய விடுதலைக்காக, இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்காக கொடுத்தவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள். அவருடைய இந்த பிறந்த தினத்திலே நாம் அவருடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.